மானம்தான் பெருசு ஓடு. கிராம மக்கள் போட்ட போடு அதிர்ந்த அன்பில் மகேஷ், எங்களுக்கு உங்களுடைய பணம் வேண்டாம், இந்த 100 ரூபாய சேர்த்து புடி என அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு சொந்த பகுதி மக்களே கொடுத்த பதிலடி மிக பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கிறது. தமிழகத்தில் இப்படியும் ரோசக்கார மக்கள் இருக்கிறார்களா என அதிர்ந்து போயிருக்கிறது ஆளும் கட்சி. திருச்சி மாவட்டம் மருங்காபுரி அருகே உள்ள டி இடையப்பட்டியில் முருகன் கோவில் ஒன்று அமைந்திருக்கிறது. இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் கடந்த June 12 நடந்து முடிந்தது. முன்னதாக கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளுமாறு கிராம மக்களும் திமுகவினரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷுக்கு அழைப்பு விடுத்தனர். திருச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளராக மகேஷ் இருக்கிறார். இந்த பகுதியில்தான் அந்த சம்பந்தப்பட்ட முருகன் கோவிலும் அமைந்திருக்கிறது. அதனால் முருகன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அழைப்பு விடுத்ததும் கண்டிப்பாக தான் வருவதாக ஒப்புக்கொண்டாராம் அமைச்சரும். ஆனால் ஒப்புக்கொண்டபடி கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு செல்லவில்லையா? ஆனாலும் 10,000 ரூபாயை கோவிலுக்கு நன்கொடையாக அளித்திருக்கிறார். டி இடையப்பட்டி பகுதியில் இருக்கும் திமுகவினர் சிலரோ, என்னனே கோவில் நிகழ்ச்சிக்கு வராம தவிர்த்துட்டீங்களே என கேட்க, இன்னொரு நாளில் கட்டாயம் வருவேன் என்றும் சொல்லி அனுப்பியதாக தெரிகிறது. இந்நிலையில் July 28 மருங்காபுரி பகுதிக்கு அமைச்சர் மகேஷ் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள திட்டமிடப்பட்டிருந்தது. அப்போது டி இடையப்பட்டியில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு அமைச்சர் மகேஷ் வருவார் என்று அந்த பகுதி திமுக ஒன்றிய செயலாளரும் மருங்காபுரி யூனியன் சேர்மனுமான பழனியாண்டியிடம் அமைச்சர் தரப்பில் கூறியுள்ளனர். இதையடுத்து கடந்த July 28 பூரண கும்பம், ஆளுயர மாலை, பூஜை செய்த பிரசாதம், சால்வைகள் உள்ளிட்டவைகளோடு அமைச்சரின் வருகைக்காக லோக்கல் திமுகவினரும் கிராமத்தாரும் முருக பக்தர்களும் திரளாக கோவில் முன் கூடியிருந்தனர். மருங்காபுரி பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அமைச்சர் மகேஷ் 9 மணி ஆகியும் கோவிலுக்கு வரவே இல்லை. இதனால் கோபமடைந்த கிராம மக்களையும் கோவிலையும் அவமதித்து விட்டதாக கொந்தளித்தனர். கூடவே அமைச்சருக்காக வாங்கி வைத்திருந்த மாலை, பிரசாதம், சால்வைகள் உள்ளிட்டவைகளோடு அமைச்சர் கோவிலுக்கு கொடுத்த நன்கொடை 10,000 ரூபாயுடன் கூடுதலாக 100 ரூபாயை சேர்த்து அமைச்சரிடமே கொடுத்து விடுங்கள் என சொல்லி யூனியன் சேர்மன் பழனியாண்டியிடம் அனைத்தையும் கொடுத்து விட்டனர். இதனால் பதற்றமடைந்திருக்கும் அமைச்சரின் ஆதரவாளர்கள் டி இடையப்பட்டி கிராம மக்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கி இருப்பதாக கிராமத்தினர் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு உங்க பணம் பெருசு இல்லைங்க, எங்க மானந்தான் பெருசு என கிராம மக்கள் எடுத்த முடிவு அனைவரையும் பணத்தால் வாங்க முடியாது என நிரூபித்திருக்கிறது. மூன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள. மூன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.